ஹாய் வியூவர்ஸ், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் சேனல் வந்து மொபைலே எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா மொபைல் தான் மேக்ஸிமம் வச்சுருக்கீங்க, லேப்டாப் பிசிலாம் இல்லை. அதனால் மொபைலில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்கள் யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைட் கார்னரில் வந்து மேலே லோகோ இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு யுவர் சேனல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு யுவர் சேனல் கிளிக் பண்ணும்போது க்ரியேட் சேனல்னு கேட்கும், அதை கொடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன், அதனால் கேட்கலை. இப்போ வந்து செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நேம்னு கேட்கும், அதில் வந்து உங்கள் சேனல் நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அப்புறம் டெஸ்கிரிப்ஷன், நீங்கள் வந்து என்னென்ன வீடியோ போட போகிறோமோ அதை வந்து ஷார்ட்டாக அங்கே எழுதணும். நான் வந்து என்ன எழுதியிருக்கேன்னா, ஆல் டெக் அண்டு யூடியூப் டிப்ஸ் தமிழ்னு எழுதியிருக்கேன். டெக் சம்மந்தமாகவும் யூடியூப் சம்மந்தமாகவும் போடுறேன், அதனால் அப்படி எழுதியிருக்கேன். ப்ரைவசி, கீப் ஆல் மை சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைவேட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிற சேனல் வந்து உங்களுக்கு மட்டும் தெரியணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் பார்க்கணும், சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்கணும்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கீப் ஆல் மை சேவ்டு பிளேலிஸ்ட் ப்ரைவேட். உங்கள் நீங்கள் சேவ் பண்ண பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் மட்டும் பார்க்கணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்கணும்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் சேனல் நேம் என்னென்ன கொடுத்தீங்களோ அதெல்லாம் வந்திருக்கும். நான் ஆல் இன் ஆல் தமிழ் சேனல் கொடுத்தேன். ஏற்கனவே நான் ரெஃப்ரெஷ் பண்ணனால அது ஆல் இன் ஆல் தமிழ் சேனல்னு இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஷேர் கொடுத்துட்டு லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம குரோமில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். குரோம்குள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ரைட் சைட் கார்னர் மேலே வந்து த்ரீ டாட் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பெனிஃபிட்னால், நீங்கள் வந்து லேப்டாப்பில் எப்படி க்ரோம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சர்ச்சுக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் அங்கே காப்பி பண்ணிங்களே அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் லோட் ஆகிட்டு இப்படி வரும். உங்கள் சேனல் நாளின்னால் தமிழ் சேனல் வந்திருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கீங்கன்னு வரும். ஹோமில் வந்து நீங்கள் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு வரும். இன்னும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணல, அப்லோட் பண்ணும்போது இந்த ஹோமில் வந்து வந்திருக்கும். கஸ்டமைஸ் சேனல் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் சேனல் பட்டன் அமுத்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்கள்ல, உங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ்